சொந்தங்களுக்கு வணக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நம்ம வேக்னரோட ஸ்மார்ட் ரோலர் தாங்க ரெவ்யூ பண்ண போகிறோம் ஆமாங்க எங்கள் வீட்டை செவருக்கெல்லாம் புதுசாக பெயிண்ட் இருக்கோம் இந்த ஸ்மார்ட் ரோலர் வச்சு ஒரு அஞ்சே நிமிஷத்துலங்க ஒரு ஃபுல் ரூம்க்கு நம்ம பெயிண்ட் அடிச்சிடலாம் நாங்கள் அடிக்கும் போது ஒரு ட்ராப் பெயிண்ட் கூட தரையில் படலங்க இத்தனைக்கும் நாங்கள் எங்கேயுமே டேப் கீப் எதுவுமே போடாமல் அடித்தோம் இதோட பெஸ்ட்டு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிரஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம பெயிண்ட்டை தொட்டு தொட்டு அடிக்க தேவையில்லைங்க அந்த ஒயிட் கலர் அட்டாச்மெண்ட்டை பெயிண்ட் கேனுக்குள்ளே விட்டுட்டு இந்த சிரஞ்சு அப்படியே இழுத்துட்டா போதுங்க பெயிண்ட் தானாக உள்ளே வந்துடும் கேனில் இருக்க அடி பெயிண்ட் வரைக்குமே கூட நல்லா வேலை செய்துங்க அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஆல்மோஸ்ட் கேனோட எண்டில் இருக்குது பெயிண்ட்டு சூப்பரா அழகா உறிஞ்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த சிரஞ்சில் எடுத்த உடனே இந்த பிளாக் கலருக்கும் கேனுக்கும் நடுவில் ஒரு அட்டாச்மெண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம அடிக்கும் போது இந்த எல்லோ கலர்ல இருக்கு அப்படின்னா பெயிண்ட் தானாக ப்ரெஷ்ஷுக்கு வந்துடுது சாரி அந்த லோர்ல இருக்கு வந்துருது இப்ப பாருங்க தேவையான அளவுக்கு பெயிண்ட் எடுத்தாச்சு டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு எப்படி பாருக்க அது பிடிச்சி அடிக்கிறதுக்கு கீழ எல்லாம் சொட்ல

ஓகே அப்புறம் நம்மளுக்கு பெயிண்ட் வேணும்னா அந்த ரெட் எல்லோ கலர் கட்டுப்பா இந்த இடத்துல டொக்கு டொக்கு டொக்குன்னு அப்படி தட்டினீங்கன்னா திருப்பி பெயிண்ட் வர ஆரம்பிக்கும் அந்த கண்ணில் அந்த பர்பிள் கலருக்கு மேலே இருக்கிறதுலாம் பெயிண்ட் அப்போ இந்த சீலிங்கில் பட வேணாம்ப்பா சீலிங் நம்மளது ஒயிட்டுப்பா சீலிங்கில் படாமல் அடிப்பா சீலிங் வந்து நம்ம கடைசி அந்த இடத்துல பிரஷ் போட்டுக்கலாம் ஆக்சுவலா பெயிண்டர் ஸ்டேப் மேலே போட்டுறக்கணும் போடல. இதுக்கு முன்னாடி நீ பெயிண்ட் அடிச்சிருக்கியாப்பா பா ம். இதுக்கு முன்னாடி நான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன் பா. தெரியுமா? பேப்பர்ல. போய் சிரிச்சு தோ பிளக் பாயிண்ட்லாம் எல்லாம் கழட்டிட்டு பெயிண்ட் அடிக்கணும் சோம்பேறித்தனத்தோட உச்சம் பாதுல படாம அடிப்பா பிளீஸ் நான் இதுக்கு முன்னாடி அடிக்கும்போது எங்கெங்கலாம் படுதோம் அங்கெங்கெல்லாம் ஷனா வந்து டிஷ்யூ வச்சு துடைக்க சொல்லிட்டு இருந்தேன் ஆணி கூட கழட்டாமல் அடிக்கிறோம்ப்பா

தலைவர் புது பெயின் நாளைக்கு தான் போய் வாங்க போகிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெமோ பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளால அடிக்க முடியும் அப்படின்னா அடிக்கலாம் அப்படி இல்லைனா எதாவது கான்ட்ராக்டர் வச்சு அடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது தாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பெயிண்ட் ப்ரெஷ்ஷை எடுத்து வாலில் பெயிண்ட் பண்ணுறோம் எங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சூப்பராக இருக்குது நான் ஒரே ஒரு தடவை ஒரு நார்மல் ரோலர் வச்சு ட்ரை பண்ணேன் தரெல்லாம் நிறைய பெயிண்ட் ஆச்சு அது இல்லாமல் ஹைட்டில் அடிக்க முடியல ஏணி வச்சு அடிக்கிறதுலாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இது வந்து டுவெண்ட்டி டூ டாலர்ஸ்ங்க நீங்கள் நார்மல் ரோலரே இல்லைங்க ஹைட் வரைக்கும் போகிறது வந்து கிட்டத்தட்ட நைன்டீன் டாலர்ஸ் ஆகுது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் த்ரீ டாலர்ஸ் கொடுத்து வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு கிடைக்குது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேனுவலை படிங்க மேனுவலில் நிறைய இடத்துல வந்து பெட்ரோலியம் ஜெல்லி தடவை சொல்லியிருக்காங்க அது தடவுனால் மட்டும்தான் இது ஒழுங்காக ஒர்க் ஆகுது நான் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூஸ் படித்தேன் ஒவ்வொரு பேட் கமெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கிளியராக போட்டிருக்காங்க அவங்க வேசிலன்னு யூஸ் பண்ணலை பெட்ரோலியம் ஜெல்லி யூஸ் பண்ணலை அதனால் மறக்காமல் இது வாங்குனீங்க அப்படின்னா எல்லா பார்ட்ஸ்க்கும் அந்த பெட்ரோலியம் ஜெல்லியை தடவிடுங்க இன்னொரு ப்ராப்ளம் நான் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பக்கத்தில் இருக்க பிளாக் கலர் வந்து அடிக்கடி கலண்டுருது அதுக்கு ஒரு சின்ன டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன டேப் போட்டுக்கோங்க ஸோ அடிக்கடி உங்களுக்கு கலராது இது வந்து நல்லா பெயிண்ட் அடிக்க தெரிஞ்சவங்களுக்கு கிடையாது ஒரு ஹோம் ஓனர் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும் தரலாம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் யூஸ் பண்ணுற பெயிண்ட் பார்த்தீங்கன்னா சாண்ட் பண்ணாமலே அடிக்கக்கூடிய பெயிண்ட் அதனால அப்படியே இருக்கிற அழுக்கு மேலேயே அடித்தோம் ஒரு ரெண்டு கோட்டிங் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா எந்த அழுக்குமே தெரியல இது சோஃபா வச்சிருந்த ஏரியா ஃபுல்லாக சூப்பராக கவர் ஆயிடுச்சு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடியில் அடிக்கும் போது கீழே லோ லெவலில் அடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நார்மல் ரோலரை விட இது கொஞ்சம் வெயிட் அதிகம்ங்க அந்த பெயிண்டோட சேர்த்து நம்ம தூக்குறோம்ல அதனால வெயிட் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக தான் இருக்கு பவர் வாஷிங் கார்பெட் கிளீனிங் கான்கிரீட்டில் இருக்கிற கிராக் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது இப்படின்னு வாழ்க்கை ரொம்ப சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குங்க நீங்களும் லாக்டவுனை நல்ல ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்